தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, முக்கியமாக நீட் எக்ஸாம் எழுதுகிற மாணவர்களுக்கு, ரிசல்ட்டை எதிர்பார்க்குற மாணவர்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றி தான் சொல்கிற போகிறேன். என்னென்னா, ரிசல்ட்டு கண்டிப்பாக வரும். ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன் கார்டு சீக்கிரமாக அட்மிஷன் போடணும், தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாக்கு அப்ளை பண்ணணும், ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்ணணும் எம்சிசியில் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவில் கூட அதான் சொல்லியிருந்தேன், எப்படி நம்ம எத்தனை அப்ளிகேஷன் போடணும், ஒரு மூணு அப்ளிகேஷன் நம்ம போட வேண்டியது இருக்குன்னு சொல்லி சொன்னேன் உங்களுக்கு. எம்சிசியில் ஒரு அப்ளிகேஷன், ஆல் இண்டியா கோட்டாக்கு, தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாக்கு ஒரு அப்ளிகேஷன், இது இல்லாமல் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒரு அப்ளிகேஷன் நான் சொன்னேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் போடணும்னா ஃபஸ்ட்டு நீட் ரிசல்ட் நமக்கு வேணும். மினிமம் குவாலிஃபைங் மார்க் எல்லாமே வந்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே வந்து எல்லாத்துக்கும் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ரிசல்ட்டை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. இன்றைக்கி 31 நாளைக்கு கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டு நாளுக்குள்ளே நிச்சயமாக வந்துடும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ என்டிஏக்கு நீங்கள் மெயில் போட்டு கேட்டாலும் இதை தான் பதில் சொல்லுவாங்க. என்டிஏக்கு நீங்கள் மெயில் போட்டிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து பப்ளிக் நோட்டிஃபிகேஷனில் வந்து கண்டிப்பாக நாங்கள் கொடுத்துருவோம், இந்த மாதம் எண்டில் வந்துடும் உங்களுக்கு ரிசல்ட் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இன்னும் ஒரி பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ரிசல்ட் டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் அஃபிஷியல் வெப்சைட் நான் ஏற்கனவே சொன்னேன், NEET-AIIMS அப்படின்னு சொல்கிற அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், உங்களோட டேட்டா ஆஃப் பர்த் எல்லாம் கொடுத்து உள்ளே போனீங்கன்னாவே உங்களுடைய ஸ்கோர் கார்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அந்த ஸ்கோர் கார்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்னா, ஸ்கோர் கார்டில் முக்கியமாக வந்து பர்சன்டைல் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த பர்சன்டைல் அப்படின்னு சொல்கிறது என்னன்றது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு உங்கள் ரிசல்ட் என்ன, எல்லா டீட்டெயிலுமே உங்கள் பேர்லாம் கொடுத்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. முக்கியமாக அதில் பர்சன்டைல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும், 40%, 50% அப்படின்னு சொல்லி, நாட் பர்சன்டேஜ், இது வந்து பர்சன்டைல். பர்சன்டைல் அப்படின்றது எதை வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றதுனா, இந்தியாவில் நம்ம மொத்தத்தில் வந்து 720 மார்க் நீட் எக்ஸாமுக்கு, இந்த 720 மார்க்கில் ஓவராலாக இந்தியாவில் ரிசல்ட் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் இந்தியா முழுக்க கால்குலேட் பண்ணும்போது 720 மேக்ஸிமம் ஸ்கோர், ஃபஸ்ட்டு ஸ்கோர் என்ன அப்படின்னு பார்த்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்கோரில் அதிலிருந்து கால்குலேட் பண்ணால் அதில் உங்களுடைய ஸ்கோர் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ பர்சன்டைல் வந்திருக்கு அப்படின்னு எடுக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டைல் அப்படின்னு சொல்கிறது. இதை கால்குலேட் பண்ணுறது ஃபஸ்ட்டு மார்க், இந்தியாவில் இருக்கிற ஃபஸ்ட்டு மார்க்லேருந்து கனெக்ட் பண்ணி தான் அந்த பர்சன்டைல நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த பர்சன்டைல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேட்டகரி வைஸ் வந்து எம்பிசி, அந்த எஸ்சி எஸ்டி அந்த மாதிரிலாம் இருக்கிறீங்கன்னா 40% இருந்தால் போதுமானது அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 40% வந்திருந்தாவே நம்ம எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தடுத்த அப்ளிகேஷன் நம்ம போடுறதுக்கு. அதனால் இதில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அடுத்த அப்ளிகேஷன் ஸ்டேட் கோட்டாக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா மினிமம் மார்க் இருந்தால் போதும், அதாவது பாஸ் மார்க் என்னவோ அந்த பாஸ் மார்க் இருந்தாவே நான் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஆனால் நமக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்றது உறுதி கிடையாது. சீட்டு கிடைக்கும் அப்படின்றது வந்து எதை வச்சு டிஃபைன் பண்ண முடியுதுன்னா, உங்களுடைய ரேங்க்கு, உங்களுடைய கட் ஆஃப், இதை பொறுத்து தான் வந்து சீட் நமக்கு கிடைக்குமா இல்லையான்றதை முடிவு பண்ண முடியும். அதனால் ஜஸ்ட் பாஸ், நம்ம வந்து பாஸ் பண்ணிட்டோம் நீட்டில் அப்படின்னா இது வந்து ஒரு குவாலிஃபிகேஷனை தானே தவிர அட்மிஷன் கிடைக்கும் நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் நமக்கு கண்டிப்பாக வந்து கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக குறைவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. காரணம் வந்து இப்போ 11 மெடிக்கல் காலேஜ் வந்து நமக்கு அப்ரூவல் கொடுத்தாச்சு. இந்த 11 மெடிக்கல் காலேஜ் அப்ரூவல் கொடுத்தாங்க, கிட்டத்தட்ட 1550 சீட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு இந்த வருஷம். ஏற்கனவே ஒரு 800 கொடுத்தாங்க, 850 கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு 600 சீட் வந்திருக்கு. இது இல்லாமல் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் ஒரு 100 சீட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1550 சீட் எக்ஸ்ட்ரா கிடைக்கிது லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்பொழுது. கவர்மெண்ட் காலேஜில் மட்டுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு 3600 சீட்டுக்கு மேலே இருந்தது, இப்போ ஒரு 1650 சீட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போ நிறைய வாய்ப்புகள் மாணவர்களுக்கு இருக்குது இந்த வாட்டி. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் வந்து எனக்கு நான் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டீங்க, நான் வந்து ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு கிடைக்குமான்னா நம்ம சொல்ல முடியாது அந்த மாதிரி விஷயங்களை, ரைட்டுங்களா? ஸோ கவர்மெண்ட் காலேஜில் நல்ல வேக்கன்சி இருக்குது, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேருக்கு, ஓரளவு மதிப்பெண் எடுத்திருந்தால் அது நிச்சயமாக கிடைக்கும்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ எது எப்படி இருந்தாலும் சரி, உங்கள் சந்தேகங்கள் ஏதாவது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வெப்சைட்டில் போயிட்டு அதை டவுன்லோட் பண்ணி ஸ்கோர் கார்டை எடுத்து வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் நீங்கள் போட வேண்டியது எம்சிசி. யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் மார்க் எடுத்தீங்க எல்லாருமே எம்சிசிக்கு அப்ளை பண்ணுங்கள், அதாவது ஆல் இண்டியா கோட்டாக்கு. அது அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீம்டு யூனிவர்சிட்டியிலேருந்து ஜிப்மரு, எய்ம்ஸ் போன்ற கல்வி நிறுவனங்களில் நமக்கு வந்து அது கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. செகண்டரியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஸ்டேட் கோட்டாக்கு கொடுப்பாங்க, தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாக்கு, அதில் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது TNMedicalSelection.net அந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு கவர்மெண்ட் சீட்டு, அதாவது கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் ஒரு அப்ளிகேஷன் போட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நல்ல கட் ஆஃப் இருந்தனா கவர்மெண்ட் காலேஜ், குறைவான கட் ஆஃப் இருந்தனா ப்ரைவேட் காலேஜ்.
ப்ரைவேட் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா 4 லட்சரூபா ஃபீஸ் வரும், கூட ஒரு 2 லட்சரூபா சேர்த்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு மற்ற ஃபீஸ் எல்லாம் சேர்த்து வரும்பொழுது. அதுவே வந்து பார்த்திங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி வந்து ஃபீஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும். அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகும்போது மேனேஜ்மெண்ட் கோட்டான்றது தனி அப்ளிகேஷன் போட வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு யூ ஹாவ் வெயிட், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், உங்கள் நீட் ரிசல்ட் வரட்டும், வந்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம என்ன செய்யலான்றதை திரும்ப உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போதைக்கு ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க, என்டிஏவே சொல்லியிருக்காங்க அஃபிஷியலாக இன்னும் 2 நாளில் வந்துடும் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரி பண்ணாமல் நீங்கள் தைரியம் இறங்க, அடுத்து நம்ம என்ன செய்யணும், எந்த காலேஜில் அப்ளிகேஷன் போடணுன்றது மட்டும் நீங்கள் மைண்டில் தயாராக வச்சுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.